சிவகாசி அருகே நிகழ்ந்த பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர். இதுகுறித்த தகவல்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைகிறார். பிரசன்னா, தமிழகத்துல பட்டாசு ஆலை வெடிவிபத்து அப்படிங்கறது தொடர்கதையா தான் இருக்கு. இப்ப சிவகாசியிலையும் வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கு, ரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. விபத்துக்கான காரணம் என்ன, களத்துல அதிகாரிகளும் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க, அந்த ஆய்வோட முடிவுகள்ல என்ன சொல்றாங்க? ஆனந்தி, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அறிவிக்கக்கூடிய இந்த கள்ளக்குறிச்சி இந்த சம்மந்தப்பட்ட காளையார்குறிச்சி இந்த கிராமத்தில் செயல்பட்டு வரக்கூடிய சுதர்சன் ஃபயர் ஒர்க்ஸ் ஃபேக்டரியில் தான் இன்றைக்கு காலையில் இந்த வெடிவிபத்து வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட அறைகள் கொண்ட பெரிய ஒரு ஃபேக்டரி இந்த ஃபேக்டரி. இந்த ஃபேக்டரியில் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வந்து பணிபுரிஞ்சு வர்றாங்க. இந்த நிலைமையில தான் இன்னைக்கு காலையில 9 மணி போல 62வது அறை அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து 4 தொழிலாளர்கள் வந்து அந்த மருந்து கலவையிலிருந்து ஈடுபடும் பொழுது கையில் வச்சிருந்த மணி மருந்து அப்படின்ற ஒரு முக்கியமான, அது இந்த பட்டாசு தேவையான மூலப்பொருள் வந்து மிக முக்கியமான பொருள் தான் அந்த மணிமருந்து. அந்த மணிமருந்து கையில் வச்சிருக்கும் போது அது தவறுதலாக தவறி தரையில் விழுந்தபோது ஏற்பட்ட அந்த சிறிய அந்த தீப்பொறிக்கு தான் இவ்வளவு பெரிய விபத்து வந்து நடைபெற்று 2 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி பரிதாபமாக வந்து உயிரிழந்திருக்கிறார்கள். 2 பேர் காயமுற்று தீக்காயம்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் வந்து போலீசாருக்கு எழுந்த மிகுந்த சந்தேகம் என்னவென்றால், அந்த மருந்து கலவை செய்யக்கூடிய இடத்திற்கு பெண்கள் வந்து அனுமதியே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 4 பேர், அந்த 2 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், 2 பேர் காயமுற்றிருக்கிறார்கள், அதில் வந்து ஒருவர் வந்து பெண்மணி ஆவார். அந்த பெண்மணி எப்படி அந்த ரூமுக்கு சென்றார் என்கிற கேள்வியை வந்து தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாது, இந்த ஆலை வந்து கிட்டத்தட்ட இந்த பகுதியிலே வந்து மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையாக வந்து பார்க்கப்படுகிறது. 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வந்து தினசரி வந்து பணி வழங்கி வருகிறார்கள். பார்த்துக்கூடிய இந்த தொழிற்சாலை அருகிலே வந்து இங்கு வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களுக்கு வந்துட்டு வீடு எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு முறையாக அனுமதி வந்து வாங்கியிருக்கிறார் என்பது வந்து தற்போது வரை தெரியவில்லை. இந்த சம்பந்தப்பட்ட இந்த அந்த ஃபேக்டரி சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர் அருகே வந்து வீடு வந்து கட்டி கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட வந்து 25-30க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வந்து வசித்து வருகிறார்கள். அதில் வந்து பெரும்பாலானோர் வந்து வடமாநில தொழிலாளர்கள் தான் அதிக பேர் வந்து இருக்கிறார்கள். இந்த பட்டாசு தொழில் என்பது என்னன்னா, சிறு வயதிலிருந்தே அந்த பட்டாசு நுணுக்கங்களை தெரிந்து அந்த தொழிற்சாலையில் வந்து பணிபுரிந்து வந்தால் மட்டுமே தான் இதோட நுணுக்கம் வந்து தெரியும். இது மாதிரி வடமாநிலத்தை சார்ந்த சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களை வந்து பணிக்கு அமர்த்தப்படுவது வந்து சிவகாசியில் வந்து தற்போது அதிகரித்து வருகிறது என்று சொல்லலாம். அதனுடைய ஒரு பகுதி தான் தற்போது இந்த பட்டாசு ஆலையில் வந்து வடமாநில தொழிலாளர்கள் வந்து பணிமுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பரிச்சயம் இல்லாத தொழிலில் வந்து இந்த அது உயிருக்கு ஆபத்தான ஒரு தொழிலில் பரிச்சயம் இல்லாத ஒரு நபர்கள் வந்து வேலை செய்தால் அதீத விபத்து ஏற்படக்கூடாது, அதிக வாய்ப்பு இருக்கும். எனவே இவர்களுக்கெல்லாம் முறையாக பயிற்சி வழங்கப்பட்டிருக்கிறதா என்பது வந்து மாவட்ட நிர்வாகம் முறையாக கண்காணிக்க வேண்டும். உயர்நீதிமன்றம் சொன்னது போல் இந்த சம்பந்தப்பட்ட இந்த பட்டாசாலை விபத்தானது தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறன. மக்களும் தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய தொழிற்சாலைகள் வந்து இயங்கியது என்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஏஓ சம்பந்தப்பட்ட காலநிலையத்தில் பணிபுரியக்கூடிய உளவுத்துறை அந்த சம்பந்த அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பே கிடையாது. அவர்கள் வந்து முறையாக கண்காணிக்க வேண்டும். டிஆர்ஓ தலைமையில் வந்து குழு அமைத்து அவர்கள் வந்து அடிக்கடி வந்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார்கள். அது மாதிரியாக ஒரு நடவடிக்கை விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வந்து விரைவாக எடுத்து சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய ஆலைகளும் சரி, அதேபோல் இந்த மாதிரி வந்து விதிமீறி தாலை வந்து செயல்படுவது என்பதை வந்து கண்காணிக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதே இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தையும் வெடி விபத்தையும் தவிர்க்க முடியாத ஒரு நிலை தான் தற்போது அதிகரித்து வருகிறது. கடந்த ஓராண்டுகளில் மட்டுமே 130க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனந்தி, களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.